அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். 1 சாமுவேல் 27:6-7 கொஞ்சம் வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது ஆகீஸ் அன்றைய தினம் சிக்லாகை அவனுக்கு கொடுத்தான். அது நிமித்தம் சிக்லாக் இந்நாள் வரைக்கும் யூதாவின் ராஜாக்களை சேர்ந்திருக்கிறது. தாவீது பெரிசரி நாட்டிலே 1 வருஷமும் 4 மாதமும் குடியிருந்தான். தாவீது பெலிஸ தேசத்துக்கு போனான். காத்தின் ராஜாவாகிய ஆகீஸை அவன் கேட்டுக்கொண்டதின்படி இந்த ஆகீஸ் ராஜா தாவீதுக்கும் அவனோடு இருந்த ஆட்களுக்கும் சிக்லாக் என்கிற பகுதியை கொடுத்தான். அந்த சிக்லாக்கிலே தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் கிட்டத்தட்ட 1 வருஷம் 4 மாதம் அங்கே குடியிருந்தார்கள். இப்போ அந்த இடத்துல சவுலினால் உண்டாகிற பயம் இல்லை. சவுல் துரத்துவதை நிறுத்திவிட்டார். பெலிஸ தேசத்துக்கு சவுல் வரப்போகிறது இல்லை. ஆக பயம் இல்லை, நிம்மதியாக இருக்கிறாரு, சமாதானமாக இருக்கிறார். மட்டுமல்ல, அந்த இடத்துல முன்பு போல ஒரு நெருக்கடியான சூழ்நிலை இல்லை. ஆக விடுதலையோடு இருக்கிறதாக தாவீது மனோட ஜனங்களும் பெருமூச்சு விட்டிருப்பார்கள். ஆனால் அந்த சமாதானமும் சந்தோஷமும் நிம்மதியும் நிரந்தரமானது அல்ல, தற்காலிகமானது தான். தாவீது நினைச்சிருப்பார், ஒரு பெரிய வெற்றியை பெற்றுட்டோம், சவுல் ராஜாவின் கைக்கு தப்பிவிட்டோம், பாதுகாப்பா இருக்கிறோம், சந்தோஷமா இருக்கிறோம், சமாதானமா இருக்கிறோம், பெரிய வெற்றி பெற்றுவிட்டதாக நினைக்கலாம். ஆனால் தாவீது வெற்றி பெறல, உன்னில சாத்தான் தான் வெற்றி பெற்று விட்டான். ஏனென்றால் தேவனுடைய ஸ்தானத்தை விட்டு, தேவ சித்தத்தை விட்டு தாவீதை விலக்கிட்டான் பாருங்க, அந்நிய தேசத்துக்கு குடிபோக பண்ணிட்டான் பாருங்க. ஆக சாத்தான் தாவீதை தாக்கி விட்டான், சந்தேகத்தை கொண்டு வந்து விட்டான். சவுல் இன்றைக்காக ஒரு என்னை கொண்டு போடுவார், எனக்கு பாதுகாப்பு இல்லை என்று ஒரு சந்தேகம் வந்துருச்சு பாருங்க. சாத்தானுடைய ஆயுதங்களில் ஒன்று சந்தேகம். குடும்ப வாழ்க்கையில், கணவன் மனைவி உறவுகளிலே இந்த சந்தேகத்துக்கு மாத்திரம் இடம் தரக்கூடாது நீங்க. இன்னைக்கு அநேக குடும்பங்களில ஆக கணவன் மீது மனைவிக்கு சந்தேகம், மனைவியின் மீது கணவனுக்கு சந்தேகம், சந்தேகத்தால் எத்தனையோ குடும்பங்கள் விவாகரத்தா இருக்கிறது. ஆக சாத்தானுடைய குறி சந்தேகத்தை உண்டு பண்ணுவது. ஆகவே குடும்ப வாழ்க்கை இருக்கிறவர்கள் கவனமா இருந்து சந்தேகத்துக்கு இடம் தரக்கூடாது. சந்தேகத்தை போக்குவதற்கு ஒரே ஒரு வழி உண்டானால், ஆக ஒருவர் ஒரு அதிகமாக நேசிக்கணும். அதை நேசிக்கிறதை கண்டு சாத்தான் விலகி ஓடிப்பவான். இன்னைக்கு கடந்து போகிற பாதை கர்த்தர் அனுமதித்த சோதனையா இருக்கலாம், பயப்படாதிருங்க. அந்த சோதனை மத்தியில பாதுகாப்பு கொடுக்கிற ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.